ஹாய், நம்ம இப்போ த லெஜண்ட் ஆஃப் முகல் தர்பார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்துட்டு இப்போது முகலாயர்களுடைய தலைநகரங்கள், அரச குடும்பம், அரசவை மற்றும் அவங்க டைமில் இருந்த தகவல் தொடர்பு ஆகியவற்றது அந்த நாலு டாப்பிக்கை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு தலைநகரங்கள். இப்போது தலைநகரம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முகலாயர் ஆட்சியில் அதிகார மையமே அந்த எது தலைநகரமாக இருக்குதோ அந்த அந்த இடம் தான். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு அரசவை கூடும் இல்லையா? ஸோ அரசவை கூடக்கூடிய தலைநகரங்கள் தான் முகலாயர் ஆட்சியில் அதிகார மையம். சரியா? சரி, அப்போ இது வந்துட்டு ஒரே தலைநகரம் தான் இருந்ததா அப்படின்னா கிடையாது. இப்போ பாபர் தானே ஃபஸ்ட்டு ரூலர் வந்துட்டு, அவர் தான் டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ணுறவர். இப்போ அவர் வரப்போ லோடியு டைனஸ்டியோட கேபிட்டல் எதுனா ஆக்ரா. இப்போ அதை வந்துட்டு இவர் கைப்பற்றிடுறாரு. அப்போ பாபருடைய தலைநகரம் வந்துட்டு ஆக்ரா தான். அவர்களோட மொத்த ஆட்சி காலமே 4 வருஷம்தான், 1526 30 வரைக்கும் தான். அந்த 4 வருஷமும் அவர் தொடர்ந்து போர்லேயே ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததுனால அவர் போரில் ஈடுபடுற இடங்களில் அங்கங்கே அரசவை வந்துட்டு குடிச்சு. சரியா? அதுக்கடுத்தது யார் அப்படின்னா அவரோட மக ஹுமாயூன். சரியா? அவர் வந்து தீன்பனா அப்படிங்கிற ஒரு புதிய நகரத்தையே வந்துட்டு கட்டமைச்சார். பட் அது வந்துட்டு ஃபுல்லாலாம் அவரால் பண்ண முடியல. ஓகேவா? அதுக்கப்புறமா வர்றது வந்துட்டு அக்பர். அக்பர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆக்ராவில் அங்கே இருந்த ஒரு எப்படி சொல்கிறது, செங்கற்களை வந்துட்டு வெட்டி எடுத்து அந்த ஆக்ரா கோட்டையை வந்துட்டு கட்டி வச்சார். அதுதான் அவருடைய தலைநகராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபதேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரத்தை வந்து நிர்மாணித்தார். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா டு அஜ்மீர் வழியில் இருக்குது. ஏன் அப்படின்னா அஜ்மீரில் தான் ஷேக் மொய்னுதீன் சிஷ்டி அப்படிங்கிற ஒரு சூஃபி துறவியுடைய சமாதி அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அஜ்மீரில் இருக்கும் அங்கே அந்த அஜ்மீர் சாரி அக்கறை ஆக்ராலேருந்து அஜ்மீர் போகிற வழியில் அந்த நகரத்தை வந்து நிர்மாணிக்கிறாங்க. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா முகலாய அரசர்கள் வந்துட்டு சில்சிலா சூஃபிகளோட ஒரு நெருங்கிய உறவு மேற்கொண்டதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருக்கலாம், இந்த லொக்கேஷன் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக கருதப்படுது. அதே மாதிரி அக்பர் வந்துட்டு குஜராத்தை வெற்றி கொண்டார் இல்லையா, கடல் வணிகத்துக்கு பெயர் பெற்ற குஜராத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த ஃபதேபூர் சிக்ரியுடைய நுழைவாயில் புலந்தர் வாசாவை வந்துட்டு அவர் கட்டுறாரு. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து ஜஹாங்கீர் வந்துட்டு புதிய நகரம் எதையும் வந்துட்டு நிர்மாணிக்கலை. ஷாஜஹான் வந்துட்டு உங்களுக்கு ஷாஜஹான் வந்துட்டு எவ்வளோ நிறைய, அதாவது ஷாஜஹான்னாலே உங்களுக்கு தாஜ்மஹால்ங்கிறது தெரியும். ஆனால் ஷாஜஹானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் அது ஒன்றை மட்டும் கட்டலை, அவர் வந்துட்டு நல்ல ஒரு நிதி நிர்வாகத்தை மேற்கொண்டதுனால அவருக்கு ஒரு கட்டிடத்தில் மிகுந்த பேரார்வம் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஸோ வந்து அவருக்கு அந்த நிதி நிர்வாகம் நல்லா பண்ணதுனால நிறைய வருவாய் வந்து கிடச்சிது. அதனால் நிறைய கட்டுமானங்களில் வந்து அவர் ஈடுபட்டார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டெல்லி ஐகுனாக்கு, அதாவது பழைய தலை டெல்லி நகரம், அதுக்கு பக்கத்தில் ஷாஜஹான் ஆபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தையே வந்து நிர்மாணித்தார். அந்த நிர்வாக அந்த நகரத்தில் தான் செங்கோட்டை, ஜும்மா மசூதி, அதுக்கப்புறமா சாந்தினி சவுக் பசார், இது எல்லாமே வந்துட்டு அந்த கட்டிடங்களெல்லாம் அங்கே கட்டப்பட்டுச்சு. அவருடைய தலைநகரையே ஷாஜஹானாபாத்துக்கு மாற்றினார். எல்லோரும் போனாங்க. ஓகேம்மா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எதுவும் புதுசாக கட்டி வைக்கல. நடுவில் இந்த ஷெர்ஷான் சூரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை பார்த்துருக்கோம் இல்லையா, பாபர் பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், ஹுமாயூனுக்கும் அக்பருக்கும் நடுவில் செர்ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு கட்டு வச்ச ஒரு அந்த சின்ன சின்ன பில்டிங்ஸ் தான், ஒரு பெரிய நகரத்தையெல்லாம் அவர் கட்டு வைக்கல. அதுக்கு பேர் வந்துட்டு புராண கிலா. ஓகேவா? சரி, எதுக்கு இவங்க இத்தனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு இத்தனை நகரங்களை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக வந்துட்டு அந்த அவங்க பீரியடில் கட்டுமானங்களை ஏற்படுத்துறது வந்து ஒரு அரச வம்சத்தோட ஸ்டேட்டஸ் சிம்பிள், அவங்களோட அதிகாரத்தோட சிம்பிள், அவங்களோட பணபலத்தோட சிம்பிள் அது. ஓகேவா? அதனால தான் இவங்க வந்துட்டு முக்கியமாக இந்த எல்லா அரசர்களுமே இதில் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அரச குடும்பத்தை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? சரி, நமக்கு வந்துட்டு முகலாய அரச குடும்பத்தை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா ஹுமாயூனோட சகோதரி குல்பத்தான் பேகம், சரியா, அதாவது பாபரோட பொண்ணு, அவங்க தான் வந்துட்டு ஹுமாயூன் நாமாவை எழுதுனது. ஓகேவா? அதில் தான் அரச குடும்பத்தின் பற்றின தகவல்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்குது. சரியா? இதில் வந்துட்டு நம்ம அந்த புறத்தை வந்துட்டு அவங்க ஹாரம் அப்படின்னு சொல்லி பாரசீக மொழியில் வந்துட்டு
குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அந்த டைமில் இப்போ முகலாயர்கள் மட்டும் கிடையாது, எல்லா அரச மரபினர்களுமே பலதார மணம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அது வழக்கமாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, உயர்குடிகள் கிட்டே இருக்கிற அந்த பலதார மணம் காரணமாக அவங்களுக்கு ஒன்று நிறைய வரதட்சணை, ஒரு பெரிய பெரிய இடங்கள் வந்து வரதட்சணையாக கிடச்சிது. ஒன்று ரெண்டு, உங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ இது வந்து அதாவது உயர் மரபினருக்குள்ள ஒரு நிறைய வலைப்பின்னல் மாதிரியான உறவுகள் வந்துட்டு ஒரு வலைப்பின்னல் மாதிரி அமைஞ்சு ஒரு பெரிய நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு பயன்பட்டுருக்குது. சரியா? அந்த அதான் இப்போ வந்துட்டு முகலாயர் டைமில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ராஜபுத்திரர்களோட பலதார மணம் வந்துட்டு மேற்கொண்டாங்க முக்கியமாக. ஓகேவா? சரி, இப்போ பலதார மணம் இருக்குது அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, கிங்குக்கு நிறைய வைஃப்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களோட டைப்பு வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி மூணு டைப்பாக வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு உயர்குடி மனைவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதிக அதாவது வரதட்சணை பெற்று வரதட்சணைக்காக அல்லது வரதட்சணை பெற்று திருமணம் செய்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா, அவங்கள வந்துட்டு பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறவங்க வந்துட்டு அஹா. அஹா வந்து ஒரு உயர்குடியினர் அல்லாத ஒரு மனைவி. சரியா? அஹச்சாங்கிறவங்க கான்க்யூபின்ஸ். சரி, இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் வந்துட்டு இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு பேகம், அதுக்கப்புறம் அஹா, அதுக்கப்புறம் அஹச்சா. அப்படின்னா இவங்க வந்துட்டு அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஹையரார்க்கியில் மேல்நிலைக்கு போக முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. கணவரின் விருப்பப்படி, நான்கு மனைவிகளுக்கு மேலே இல்லைங்கிற பட்சத்தில் அவரோட விருப்பப்படி அஹா அஹச்சா கூட அந்த ஹையரார்க்கியில் மேலே வந்துட்டு வரலாம். சரியா? சரி, இப்போ அவங்களோட சொத்துரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நூர்ஜஹானுக்கு அப்புறம் சரியா அந்த அரச குல பெண்களுக்கு சொத்துரிமையும் வந்துட்டு இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஷாஜஹானோட பெண்கள் ஷாஹனாரா ரோஷனாரா, ஓகேவா, அவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி சொல்கிறது, அந்த சொத்துரிமை வந்துட்டு இருந்தது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஷாஹனாரா பார்த்தோம் அப்படின்னா, சூரத்தை போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து அவங்களுக்கு வந்துட்டு வருமானம் போச்சு. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்த வருமானம் ஒரு மன்சப்தாரிக்கு வந்த வருமானத்துக்கு ஈக்குவலாக இருந்தது. இப்போ பெண்களுக்கு கிடைச்ச அந்த வருமானத்தை அவங்க எப்படி பண்ணாங்க அரச பெண்கள் அப்படின்னா, அவங்க வந்துட்டு புதிய கட்டுமானங்கள், தோட்டங்கள் கட்டு வித்தல் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அதை செலவு பண்ணாங்க. ஓகேவா? சரி, அந்த அந்தப்புறத்தில் வந்துட்டு இன்னும் வேறு யார் இருக்கா அப்படின்னா, இந்த அரச குடும்பங்களினுடைய தூரத்து உறவினர்கள், அவங்க இல்லாமல் பிற ஆண்கள் பெண்கள் மற்றும் யூனிட்ஸ் அவங்களும் இருந்தாங்க. இவங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு சாதாரண வேலையிலேருந்து ஒரு சாதுரியமோ ஒரு அறிவோ விவேகமோ தேவைப்படுற வேலைகளுக்கும் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இவர்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு மீர்சமன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அமைச்சர். என்ன அமைச்சர் அப்படின்னா, இந்த அந்தப்புறத்திற்கான வளங்கள் சங்கிலிட்டு பார்த்தியா, சப்ளை செயின், அது எங்கேருந்து வந்து அவங்களுக்கு பொதுவாக எங்கேருந்து வரும் அப்படின்னா, அந்த அந்தப்புறத்திற்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் கர்கானாவில் உற்பத்தி செய்யப்படும். சரியா? அந்த வளங்கள் சங்கிலியை நிர்வகிக்கிறது, அதே மாதிரி அரசரோட மெய்காப்பாளர்களை நிர்வகிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அரசவை நாகரிகத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது, இந்த பணியெல்லாம் இவருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. பொதுவாக அரசருடைய மிக நம்பிக்கைக்கு உகந்த ஒருத்தர் தான் இந்த பதவியில் வந்துட்டு நியமிக்கப்படுவார். சரியா? இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரியோ, இந்த செனாரியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஜோத் அக்பர் படம் இருக்குல்ல, ரித்திக் ரோஷன் ஐஸ்வர்யா நான் நடித்தது, அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் சொல்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அந்த ஃபிலிமில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு அரசவையை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அரசர் வந்துட்டு காலையில் வந்துட்டு சூரிய உதயத்தில் எழுந்து தொழுகை பண்ணுறதோடு அவரோட நாள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜரோஹா தரிசனம். இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து அக்பர். எதுக்கு அப்படின்னா, அரச அதிகாரம் வந்துட்டு மக்கள் வாழ்வியலுடைய ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். ஜரோஹானா என்ன அப்படின்னா, அந்த கோட்டையில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடம், அந்த மாடத்தில் வந்து மக்களுக்கு அரசர் காட்சி தருவார். இது ஒரு மணி நேரம் வந்துட்டு அந்த மாடத்தில் வந்துட்டு அவர் இருப்பார். சரியா? இப்போது நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இதே மாதிரி பழக்கம் இருந்தது. அவங்களுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் டைமில்
she used to meet people from balcony of her house. Okay, so adu vandute inda edathla andha dhaan idu varudhu nu vechukongala. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு இந்த முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அவர் வந்துட்டு அரசவைக்கு போவார். அரசவைக்கு அரசவையுடைய பாரசீக மொழியில் அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அரசவை மொழி அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு ஈரானியன் லாங்குவேஜ் தான், சரியா? பாரசீக மொழின்னு சொல்லுவாங்க தமிழில். அதில் தான் அவங்க அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு அதுதான். அதனால் வந்து அரசவைக்கு அவங்க சொல்கிற பேர் என்ன அப்படின்னா திவானி ஐகஸ், சரியா? அதுக்கு அந்த திவானி ஐகஸ் தான் வந்து அரசவை. அதுக்கு வந்துட்டு இவர் போவார். இவர் நடந்து போகிறப்ப ஒரு அரசருடைய பட்டங்கள் எல்லாமே ஓங்கி ஒழிக்கப்படும். ஆக்சுவலி அரசருடைய பட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்துட்டு பதவி ஏற்றுக்கிறப்பவோ, இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் ஷாஜஹான் நூ அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட உண்மையான பேர் கிடையாது. அவங்க பட்டம் ஏற்று பட்டம் சூடிக்கிறப்ப அவங்க ஏற்றுக்கொண்ட பட்டங்கள். ஜஹாங்கீர்னா உலகத்தையே ஆள்பவன், சாரி உலகத்தை வென்றவன், ஷாஜஹானா உலகத்தையும் ஆள்பவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி, சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலைஸ்டு பட்டம், இப்போ ராஜாதிராஜன் மன்னருக்கெல்லாம் மன்னர் அந்த மாதிரி. அப்புறம் இல்லாட்டினா இப்போ ஒரு போரில் வெற்றி பெறுறப்போ அவங்களுக்கு தனியாக இதை வென்றவர் அதை வென்றவர் அந்த மாதிரியான பட்டங்கள். ஸோ இந்த பட்டங்கள் வந்துட்டு ஓங்கி ஒழிக்கப்படும். அதை வந்துட்டு பார்க்குறவங்கள வியப்பில் ஆழ்த்துற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? அதுக்கப்புறம் அரசர் வந்துட்டு அரியணையில் உட்கார்றாரு. அப்போ அரியணைக்கு பேர் என்ன அப்படின்னா தத், சரியா? அதனுடைய உச்சி இருக்கு இல்லையா, அந்த உச்சி வந்துட்டு கடவுள் எப்படி சொல்கிறது, அவங்க கடவுளை ஒளி வடிவமாக பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஒளியிலேருந்து அரசரோட அதிகாரத்தை பிரித்து அந்த இறையாண்மை அதிகாரத்தை பிரித்து தரக்கூடிய அந்த அமைப்பாக அந்த சிம்மாசனம் வந்துட்டு பார்க்கப்படுது, ஓகேவா? சரி, இப்போ அரசர் வந்துட்டார் அப்படின்னா, இப்போ அரசவையில் இருக்காங்க இல்லையா மற்ற ஆடியன்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அரசர் வந்ததுக்கப்புறம் ஒருத்தரும் தன்னோட நிலையிலேருந்து நகரக்கூடாது, ஒருத்தரும் வெளியில் போகக்கூடாது, ஒருத்தரும் பேசக்கூடாது, சரியா? அதே மாதிரி அவங்க வணக்கம் சொல்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு வணக்க முறை என்ன அப்படின்னா, அது வந்துட்டு கார்னிஷ், ஓகேவா? அது என்னென்னா, இப்போ வலது கையை வந்துட்டு தலைமையில் வச்சு அவங்க வந்துட்டு குனிஞ்சு குனிவாங்க, அதுதான் வந்துட்டு வணக்கம். அது அப்படின்னா என்னென்னா, தன்னுடைய உடலும் மனமும் அறிவும் அரசருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகுது, சரியா? அப்புறம் வந்துட்டு ஒன்று டீப்பர் ப்ராஸ்ட்ரேஷன், ஒன்று கம்ப்ளீட் ப்ராஸ்ட்ரேஷன்னு ஒன்று சொல்கிறாங்க. டீப்பர் ப்ராஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு பாதி அளவு குனியிறது, கம்ப்ளீட் ப்ராஸ்ட்ரேஷன்னா முழுமையாக வந்துட்டு முழுமையான வணக்கம், அதாவது படுத்து, சரியா? இதை வந்துட்டு சிஜிதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் ப்ராஸ்ட்ரேஷன் வந்து, சாரி டீப்பர் ப்ராஸ்ட்ரேஷன் வந்துட்டு அப்பர் கிளாஸ் அதாவது பிரபுக்கள் எல்லாம் பண்ணுறது. இந்த கம்ப்ளீட் ப்ராஸ்ட்ரேஷன் வந்துட்டு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க, கீழ்நிலை அந்தஸ்தில் இருக்கிறவங்க பண்ணுறது, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஷாஜஹான் டைமில் இதெல்லாமே வந்துட்டு சாஹார் தஸ்லீம் மற்றும் ஜமீன் பூஸ் அப்படிங்கிறதுனால அந்த வணக்க முறைகளால் பதிலீடு செய்யப்படுது. சரி, இப்போ இதெல்லாம் வந்து மாற்றி பண்ணிட்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு பேர் மீர் சமன், சரியா? அவர் வந்துட்டு அந்த அரசவை நாகரிகத்தை வந்து கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க எப்படி பேசுகிறாங்க, அரசரை எப்படி வந்துட்டு விழிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கரெக்டாக கவனித்து, அதிலிருந்து விதிகள்லேருந்து ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்துக்கும் தண்டனை கொடுத்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருப்பாங்களாம் அதை, ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அரசவையில் இப்போ நம்ம யார் வேணாலும் எங்கே வேணாலும்லாம் நிற்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்தை பொறுத்து தான் இடம் வந்து அரசவையில் ஒதுக்கப்படும். அரசருக்கு பக்கத்தில் அந்த இருக்கிற இடங்கள் வந்துட்டு முக்கியமாக பிரபுக்கள் இருப்பாங்க. ஒரு பிரபுவுக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ, அவருக்கு அரசர் எவ்வளோ முக்கியத்துவம் தராரோ, அதை பொறுத்து அரசருக்குடைய அருகாமை இடங்கள் வந்துட்டு முடிவு பண்ணப்படும், சரியா? இப்போ ஒருத்தர் தூரமாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து அரசர் அவ்வளோதான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு பிரபு வந்து ஒரு அரசரை சந்திக்கணும் அப்படின்னா, ஒரு பிரபுவோ இல்லை உயர்குடியினர் யார் சந்திக்கணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு நசர் அல்லது பெஸ்காஸ் அப்படிங்கிற பரிசோட தான் அரசரை வந்துட்டு சந்திக்கணும். நசர்னா வந்துட்டு ஒரு சிறிய தொகை, பெஷ்காஷ்னா ஒரு பெரிய தொகை, சரியா? அதே மாதிரி
இந்த பிரபுக்களுக்கும் பட்டம் வழங்குகிற அந்த பழக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது அரசர்களாகவே தருவாங்க உயர்குடியினருக்கு. இப்போ வந்துட்டு இவங்களே வந்துட்டு பணம் கட்டியும் அந்த பட்டங்களை வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கெலாம் சொல்லணும்னா ராஜபுத்திர மன்னர்கள் ஜெய்சிங்லாம் இருக்கார் இல்லையா, அவருக்கெலாம் வந்துட்டு மிர்சா ராஜாங்கிற பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, எதுக்கு பணம் கொடுத்து அந்த பட்டம் வாங்கணும் அப்படின்னா அது வந்துட்டு அந்த பிரபுக்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள் சரியா, அதை பொறுத்து அரசவையெல்லாம் அவரோட ஸ்டேட்டஸை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, அவருக்கு எத்தனை பட்டம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி இப்போ நம்ம தான் அரசருக்கு கொடுக்கணுமா, அரசர் நமக்கு தரமாட்டாரா ஒன்றும் அப்படின்னா அவரும் கொடுப்பாரு. அவர் கொடுக்குற பரிசுகள் என்ன, ரெண்டு விதமான பரிசுகள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பத்மபுராசான்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு சர்பா அப்படின்ட்டு. இந்த பத்மபுராசானா என்ன அப்படின்னா அதாவது ஆபரணங்களின் தொகுப்பு. இந்த சர்பானா என்னென்னா அரசர் ஒரு டைம் பயன்படுத்திய உடை, தலை அவருடைய தலைப்பாகை மற்றும் பதக்கம், இதை வைத்த ஒரு பரிசு தொகுப்பு சரியா. அதுலேயும் முக்கியமாக அந்த வெளிநாட்டு உறவுகளில் பொறுத்த வரைக்கும் இந்த பரிசுகள் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக கருதப்படுது. நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாட்டு தூதர் வந்துட்டு இங்கே வராரு, இல்லை ஒரு நாட்டு அதிபர் வந்து இங்கே வராரு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா. அது வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனாக தான் இருக்குது சரியா. சரி, இப்போ ஓகே. இப்போ அங்கே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்போவே அரசவை பதிவேடு அதாவது அந்த கெசட்டை அப்போவே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருக்கார், அவர் பேர் வக்கியான குவிஸ். அவர் வந்துட்டு அரசவை என்றைக்கு குடிச்சு, எந்த டைமில் குடிச்சு, யார் யாரெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க, அரசர் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் வந்துட்டு விசாரித்தார் அல்லது என்கொயரி பண்ணார், என்னென்ன பரிசுகள் கொடுத்தாரு, என்னென்ன பட்டங்கள் கொடுத்தாரு அல்லது என்ன தண்டனைகள் கொடுத்தாரு, இதை எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பாரசீக மொழியில் சரியா. அதே மாதிரி இவர் மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற ராஜாக்கள் பிரபுக்கள் இருக்காங்கள்ல அரசவையில், அவங்களும் தனியாக ஆள் போட்டு இதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போட்ட ஆளுக்கு அந்த எழுத்தருக்கு பேர் வந்துட்டு வக்கீல், அவங்களுடைய பதிவேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்பரை முல்லா அப்படின்னு சரியா, அக்பரத்தை தர்பரை முல்லா ஓகேவா. சரி, இப்போ அரசவை விழாக்கள் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு பாரசீக மொழி, பாரசீக புத்தாண்டு இருக்கு இல்லையா அதை கொண்டாடுவாங்க முகலாய பேரரசில், அதுக்கப்புறம் ரம்ஜான் கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் ஹோலி கொண்டாடுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அரசருடைய பிறந்த நாள் பட்டம் ஏற்ற நாள் அதெல்லாம் கொண்டாடுவாங்க. அவரோட அதுலேயும் முக்கியமாக அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி அவரோட வெயிட்டுக்கு சமானமாக அந்த துலாபார முறையில் மற்ற பொருட்கள் வந்துட்டு அளக்கப்பட்டு அது பலவித பொருட்கள் அளக்கப்பட்டு அது வந்துட்டு தானமாக வந்து வழங்கப்படும் சரியா. இப்போ இதுதான் வந்துட்டு அரசவை பற்றின இது ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த முகலாயர் காலத்தில் இருந்த தகவல் தொடர்பு. இப்போ முகலாயர் டைமில் அவரோட நாடு வந்துட்டு பெரிய அளவில் பறந்துருந்துச்சு, ஆனால் மூளை முடுக்கில் இருந்து கூட அவருக்கு ஆவணங்களும் அரசு ஆவணங்களும் அரசு அறிக்கைகளும் வந்துட்டு சில நாட்களில் கிடச்சிது. இது அந்த மாதிரியான ஒரு தகவல் தொடர்பு வலையமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. இதில் ஈடுபட்டவங்களுக்கு பேர் வந்துட்டு குவாசித் ஆர் பத்மர். இவங்க யாருன்னா வந்துட்டு ஃபுட் ரன்னர்ஸ். இவங்க வந்துட்டு ஒரு மூங்கில் குழாய்களில் அந்த ஆவணங்களை வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஓகேவா. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு காகிதமெல்லாம் வந்துருச்சு ஓகேவா. நமக்கு வந்துட்டு பேர் எங்கேருந்து பேப்பர் வந்தது, ஓலைகள் தானே, அது கிடையாது. துக்ளக் டைம்லேயே வந்துட்டு துக்ளக்குங்கிற மாதிரி சுல்தான் டைம்லேயே நமக்கு வந்துட்டு பேப்பர் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குற விஷயங்கள். நம்ம மீதியை மற்ற வீடியோவில் பார்க்கலாம்.